ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறதுன்றத விட ஒரு மோசமான தொழிலோ ஒரு மனுஷன் கிடையாது அப்படின்றது நடிகர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, ஒரு நல்ல கருத்தை தான் பதிவிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கருத்தை இவர் பதிவிடுறதுக்கு முன்னால நம்மளுடைய அண்ணாமலை வந்து பல்வேறு இடத்துல பதிவிட்டு இருக்காரு. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில அவங்களுக்கு ஒரு கருத்து கருத்தரங்கத்துல கூட சொல்லியிருந்தாரு, காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அது வந்து அப்படின்னு சொல்லி அந்த கருத்தரங்கத்துல கூட ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த ஜனநாயக கடமைன்றது மிகப்பெரியது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அறிவாய்ப்பு. இராணுவ ஆட்சி அப்படி இப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உரிமையோ நம்மளுடைய இது எதுவுமே நிலைநாட்ட முடியாது அப்படின்றது. அதனால இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு வந்து உதயநிதி கிட்ட கேக்குறாங்க. என்னன்னு நடிகர் விஜய் வந்து ஓட்டு காசு கொடுக்குறவன் அயோக்கியன்னு சொல்றாரு அப்படின்னு. நல்ல விஷயம் தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நிருபர்கிட்ட கேளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போதே உனக்கு விடை தெரியாது, உனக்கு ஆன்சர் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் பெரும்பாலான கேள்விக்கு உதயநிதி வந்து நீ என்ன நினைக்கிறனே, அவர் சொல்றதே ஒன்னதாண்டா அப்படின்றது தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி நிருபர்கள் கூட கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா திமுக காரன் தான் நம்பர் ஒன்னு, இவங்க பெரியப்பா தான் நினைக்கிறேன் திருமங்கலத்துல காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த பழக்கத்தையே முத முத தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்த பெருமை மூக்க அழகிரிக்கு தான் தேரும். ஏன்னா திமுக காரன் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே ஓட்டை கொடுத்து திருமங்கல பார்முலான்னு சொல்லி அதை கொண்டாந்தானுங்க. அதே பாணியை தான் இப்ப ஸ்டாலின் பின்பற்றாரு. அடுத்து உதயநிதி எல்லாருமே இவனுங்க எக்கச்சக்கமா பணத்தை கொடுக்கறது, மூக்குத்தியில லட்டு வச்சு லட்டுல மூக்குத்திய வச்சு கொடுக்கறது, கொலுசை கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான பொருள்ல கொடுக்கறது, பட்டியல் அடைக்கிறதுன்னு இப்ப ரொம்ப பெரிய பிரபலியமாயிடுச்சு. அதனால இந்த உதயநிதிக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரிதான் நடிகர் விஜய் சொன்ன கருத்து இருக்குது. அது